ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்லோட் பண்ற வீடியோவை உடனே கொண்டே நீங்க பார்க்கணுமா? அப்ப நீங்க பண்ண வேண்டியது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெக்ஃபார் தமிழருக்காக அருண் விஜய் பாலாஜி. நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறது என்னன்னா, ஒப்போ ஏ5 மொபைலை பற்றி பார்க்க போறோம். முதல்ல இதனுடைய பிசிக்கல் டிசைனை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டைப் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதனுடைய திக்னஸ் 8.2 mm, இதனுடைய வெயிட்டு 168 grams. இந்த மொபைலோட ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடில் வால்யூம் ப்ராக்கஸ் கீ கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு கலர் வேரியண்ட்டில் வருது, ப்ளூ மற்றும் பிங்க். அடுத்தது டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் 6.2 inch IPS LCD ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, வித் நாச்சோட கொடுத்துருக்காங்க. இதில் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720x1520 pixels கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ 19:9. இதனுடைய பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 271 PPI, இல்லை 2.5D கர்வ்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஓஎஸ் மற்றும் ப்ராசஸரை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு 8.1 Oreo கொடுத்துருக்காங்க. இதனுடைய யூஐ கலர் ஓஎஸ் 5.1 கொடுத்துருக்காங்க. இதில் ப்ராசஸர் வந்து ஸ்னாப் ட்ராகன் 450 ஆக்டோகோர் 1.8 GHz கோர்டெக்ஸ் A53 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது 64-bit ஆர்கிடெக்சரில் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸுக்கு அடினோ 506 கொடுத்துருக்காங்க. அடுத்தது கேமரா பற்றி பார்க்க போகிறோம். இதில் பேக்கில் பார்த்தீங்கன்னா 13 MP F2.2 கேமரா கொடுத்துருக்காங்க. டெப்த் சென்சார் 2 MP கொடுத்துருக்காங்க, F2.4 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா சிங்கிள் 8 MP F2.2 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க. இதில் சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா சிமாஸ் இமேஜ் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஜூம், ஆட்டோ ஃப்ளாஷ், ஃபேஸ் டிடெக்ஷன், டச் டு ஃபோக்கஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஏஐ பியூட்டி டெக்னாலஜி 2.0 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் 296 ஃபேஷியல் பாயிண்ட்ஸை ரெகனைஸ் பண்ண முடியும். அடுத்தது பேட்டரி மற்றும் கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இதில் 4230 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் 4GB ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் 32GB கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் மெமரி 256GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதில் டூயல் சிம் மற்றும் டெடிக்கேட்டட் எஸ்டி கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி 2.0 கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. USB OTG சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சென்சார்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஆக்ஸ்ட்ரோமீட்டர், ப்ராக்ஸிமிட்டி சென்சார், காம்பஸ் சென்சார் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4GB 32GB வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹14,990. ஸ்பெசிஃபிகேஷன் வைஸாக இந்த மொபைலோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் 6.2 inch டிஸ்பிளே கொடுத்துருக்கனால மொபைல் காம்பாக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இதில் பேட்டரி 4230 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுக்கல, ப்ரொடெக்ஷனுக்கு கார்னரிங் கொரில்லா கிளாஸ் எதுவும் கொடுக்கல. இதில் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 450 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. மேபி இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அவங்க ஒரு ஸ்னாப் ட்ராகன் 625 அல்லது 626 ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த மொபைலை பற்றிய கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.